ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஷயம் திணிக்கு வந்து ஏன் பண்ணா இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது ரெட் நோட்டீஸ் மூவியை பற்றி ரிவ்யூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட் நோட்டீஸ் இந்த மூவியை பற்றி சொன்னால் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மூவிக்கு இருக்குதுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பண்ணால், நம்ம ட்வைன் ஜான்சன், கேல் கேடோட், ரயான் ரெனால்ட்ஸ் இப்படி மூணு பேருமே வந்து சேர்ந்து வச்சுருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து நடிக்கிறனால படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்க முன்னாடி இந்த பத்த ஒன் இன்ச்சு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இந்த பத்த ஒன் இன்ச்சு என்ன அப்படின்னு பார்த்தினா, லியோ பெட்ராவுடைய மூணு எக்ஸ் வந்து இருக்குதுங்க. அந்த எக்ஸை வந்து எப்படியாவது திருதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உலகத்துலேயே வந்து பெஸ்ட்டான டீப்ஸ் வந்து பிளான் பண்ணி திருதுறதுக்காக போவாங்க. பட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான கிளாஷ் இருக்குது. அந்த மூணு எக்ஸையும் வந்து யார் திருடான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கிளாஷ் இருக்குது. கசில அந்த மூணு எக்ஸ் வந்து திருதுனாங்களா இல்லையா, அதை திருதுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த கிளாஷில் வந்து யார் வின் பண்ணால், இதுக்கு நடுவில் நடக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பத்த ஒன் இன்ச் ஸ்டோரி. இப்போ இந்த பத்தோடைய பாசிட்டிவ் சொன்ன வேண்டிய ரெண்டையுமே பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் அந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதோடைய சினிமாட்டோகிராஃபி சும்மா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அவன் சொல்லும். நிறைய கேமரா மூமெண்ட்ஸே அப்படியே ஒரு தனி ஸ்டைலிஷை வந்து இந்த பாத்துக்காக வந்து கூத்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தனாலே தெரியும், அந்த கேமரா மூமெண்ட்ஸ்லாம் உண்மையிலே அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லும். பார்க்கும்போதே ஒரு தனி ஃபீலை வந்து நமக்காக வந்து கூத்துச்சு. செகண்ட் பாசிட்டிவ் அந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு இந்த பாத்தோட காட்சி அமைப்புகள் ஒவ்வொன்று சீனையும் அவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அவன் சொல்லும். பார்க்கறதுக்கே எல்லா சீன்ஸும் ரொம்பவே வந்து ரசிக்கும்படியாக வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு எக்ஸை வந்து திருடும் போதும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத ரொம்பவே ஃபன் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டோட வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டில் வந்து காமெடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தான் அவன் சொல்லும். நிறைய இடத்துல வந்து செமைய சுயக்கமாயான காமெடிஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ இந்த பாத்தோடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு இந்த பாட்டில் இருக்க அந்த ஒரு சின்ன லேக்னஸ். இந்த பாத்தோடைய டியூரேஷன் இன்னுமே கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. 1 hour 50 minutes பக்கம் தான் இந்த பாத்தோடைய டியூரேஷன் இருந்தாலும் இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து கட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த கிளைமேக்ஸில் ரொம்ப வந்து ஜவ்வாக இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. மொத்தத்தில் இந்த ரெட் நோட்டீஸ் மூவி எப்படி இருக்குன்னு ஒரு ஒன் டைம் வாசிபிளான நல்ல மூவி அப்படின்னு தான் அவன் சொல்லும். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடையே வந்து அவைலபிள் ஆகுது. இந்த பத்துக்கு எடுக்க எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக 7 கொடுப்பேன். ஓகே, இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.